Royal Maniyamma Institute of Science and Technology, Vallam Thanjavur. Programs in Architecture, Engineering, Arts and Science, Management and Education. அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். செப்டம்பர் 9ஆம் தேதி நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்திய வரலாறு இனி தமிழ் நிலத்தில் தொடங்கும் அப்படின்னு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த நாளில் சட்டமன்றத்தின் சில முக்கியமான துளிகள் அடுத்து பார்த்தோம்னா, இரண்டு கூறுகளில் வெளிப்படும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் மூன்று கூறுகள் அப்படின்னு தெரிவிக்கலாம். இதன் தொடர்ச்சியாகவே கொடநாடுடைய லேட்டஸ்டான ஃபாலோஅப், அப்புறம் பார்த்தோம்னா திரு அண்ணாமலை அவர்களுடைய ஆவேசம், அதற்கு திரு அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய குசும்பான ரிப்ளை, இப்படியே நம்ம முன்னாடி இருக்கிற இந்த ஒட்டுமொத்தமான தகவல்களுடைய பின்னணிகளை அலசுவது தாங்க இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோசே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போலாம். தமிழர் பெருமை புறநை நாகரிகம். செப்டம்பர் 9ஆம் தேதி நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய கீழடி அகழாய்வுகள் உலக அளவில் கவனம் பெற்ற ஒன்றுங்க. சங்ககால தமிழர்கள் வாழ்க்கை முறையை உலகமே அறிஞ்சிருக்கு. கிமு 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வெள்ளிக்காசு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் நம்முடைய கீழடி நாகரிகம் கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தையது அப்படின்னும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க. மேலும் இந்திய துணைக்கண்டத்துடைய வரலாறை இனி நம்முடைய தமிழ் நிலத்திலிருந்து தொடங்கி எழுத வேண்டும்ங்க. அப்புறம் தமிழ் பண்பாட்டின் வேர்களை தேடி எகிப்து, ஓமன், இந்தோனேசியா, அப்புறம் தாய்லாந்து, வியட்நாம், மலேசியா ஆகிய நாடுகள்லையும் நம்முடைய தொல்லியல் ஆய்வுகளும் நடத்தப்படும் அப்படின்னும் தன்னுடைய அறிவிப்பை வெளியிட்டாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இப்படி தமிழர் பெருமை பேசிய முதலமைச்சர், இதன் தொடர்ச்சியாகவே நெல்லையில ரூபாய் 15 கோடி மதிப்புல பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்படும். அப்புறம் சங்க இலக்கியங்கள்ல பொருணை என்று அழைக்கப்பட்ட நம்முடைய தாமிரபரணி நதிக்கரை நாகரிகத்துல உள்ள ஆதிச்சநல்லூர், அப்புறம் சிவகளை, கொற்கை பகுதிகளில் ஆய்வுகள் செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியா பொருணை நாகரிகம்ங்கிறது 3200 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு அமெரிக்க நிறுவன ஆய்வின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி சிறப்பு வாய்ந்த நம்முடைய நாகரிகத்தை ஒட்டி 15 கோடி மதிப்பில் நெல்லையில் பொருணை அருங்காட்சியகமும் அமைக்கப்படும் அப்படின்னும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தாரு. இப்படியாக சட்டமன்றத்தில் நம்முடைய தமிழர் பெருமை, தமிழர் நாகரிகம், தமிழருடைய தொன்மை சார்ந்து ரொம்பவே உணர்வு பூர்வமாகவே தன்னுடைய கருத்துக்களை எல்லாவற்றையும் அறிவிப்புகளையும் வெளியிட்டார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இப்படியெல்லாம் அவர் செய்வதற்கு பின்னாடி பல்வேறு பேலன்ஸ்டு பாலிடிக்ஸும் இருக்குது அப்படின்னும் திமுகவில் இருக்கிற மூத்த உடன்பிறப்புகளே தெரிவிக்கிறாங்க. அப்படி என்ன பின்னணியில பேலன்ஸ்டு பாலிடிக்ஸ்? ஆவேச அண்ணாமலை, சீரிய சேகர்பாபு. திமுக அப்படின்னாலே இந்து மக்களுடைய கடவுள் நம்பிக்கைக்கு எதிரான கட்சி அப்படின்னு தேர்தல் நேரத்தில் தீவிரமான பரப்புரைய, திமுகக்கு எதிரான பரப்புரைய பாஜக முன்னெடுத்தாங்க. அந்த நேரத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட கையில் வேலெல்லாம் எடுத்தார். இப்படியான ஒரு சூழலில் தான் சட்டமன்ற தேர்தல் நடந்து திமுக அமோக வெற்றி அடைஞ்சு ஆளுங்கட்சியாகவும் மாறினாங்க. இந்த நிலையில் செப்டம்பர் 10ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா, உடனடியாக இந்த விழாவை கையில் எடுக்க தொடங்கினாங்க தமிழ்நாடு பாஜக, குறிப்பாக தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள். கொரோனா தொற்று பரவல் காரணத்தினால விநாயகருடைய சிலை வைப்பது, அப்புறம் ஊர்வலமாக கொண்டு செல்வது, அதன் பிறகு விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி விநாயகர் சிலைகளை பொது இடங்களில் கரைக்கிற இந்த நிகழ்வுகளுக்கு திமுக அரசு தடை போட்டாங்க. இதை ஒட்டி தான் பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள், விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் அப்படிங்கிறது அது பேரணி கிடையாது, விநாயகரை வணங்குவதுங்கிறது நமக்கெல்லாம் ஒரு புண்ணியங்காது, மேலும் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு விநாயகரே போதும் அப்படின்னும் ஆவேசமாகவே வெளிப்பட்டாரு திரு அண்ணாமலை. இதன் தொடர்ச்சியாக இந்து சமய அறநிலைத்துறை மீதான அந்த மானிய கோரிக்கை மீதான அந்த விவாதத்தின் போது நாகர்கோயில் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு எம் ஆர் காந்தி அவர்கள், விநாயகர் சதுர்த்தி விழாவை நடத்த தமிழ்நாடு அரசு அனுமதிக்க வேண்டும் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய இந்து சமய அறநிலைத்துறையுடைய அமைச்சரான திரு சேகர்பாபு அவர்கள், ஒன்றிய உள்துறை செயலாளரான அஜய் பல்லா, கொரோனா 3ஆம் அலை உருவாகும் சூழல் இருப்பதால் மக்கள் அதிக அளவில் கூடும் வகையில் விழாக்களை நடத்த தடை விதிக்க வலியுறுத்தி சுற்றறிக்கையும் அனுப்பியிருக்காருங்க, அதன்படி தான் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு தடையும் போட்டிருக்கோம் அப்படின்னும் தெரிவித்தாரு. இதுக்கப்புறம் தான் தன்னுடைய நிலைப்பாட்டை டக்குன்னு அப்படியே லைட்டாக மாற்றினா பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை அவர்கள், நம்முடைய பாஜகவுடைய நிர்வாகிகள், அப்புறம் உறுப்பினர்கள் 100,000 பேர் தன்னுடைய வீட்டு வாசலில் விநாயகரை வைத்து வழிபாடு செய்யணும், மேலும் முதலமைச்சருக்கு எல்லோருமே விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அப்படின்னு அஞ்சல் அட்டையிலையும் அனுப்பணும் அப்படின்னும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்தாருங்க.
இதுக்கு தான் உடனடியாக செய்தியாளர்கள் கிட்ட பேசின அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள், விநாயகரை வீட்டிலிருந்தே வழிபட்டால் அவர்களுடைய கோரிக்கையை நிச்சயமாக நம்முடைய விநாயகர் ஏற்றுக்கொள்வார், மேலும் கடவுளை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்களுக்கு நான் வேண்டுகோளும் விடுக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய பாணியில, குசும்பான பாணியில தன்னுடைய கருத்துக்களையும் பதிவு செஞ்சாரு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள். இப்படி அமைச்சர் கொடுத்த அந்த ரிப்ளை பதிலடிக்கு பின்னாடி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய அவருடைய பார்வையும் பின்னாடி இருக்குங்க அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சீனியர் உடன்பிறப்புகள். இரண்டு கூறுகளில் வெளிப்படும் ஸ்டாலினின் அரசியல். இப்படி அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மூலமாக பதிலடி கொடுத்தாலும் கூட தமிழ்நாடு பாஜக இந்த விவகாரத்தை சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாகவே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சு வச்சிருந்தாரு. இதன் தொடர்ச்சியாகத்தான் விநாயகர் சிலைகளை செஞ்சுட்டு வந்த 3000 பேருக்கு அவங்களுடைய தொழில் பாதிக்காத வகையில் மேலும் கூடுதலாக, ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்ததில் மேலும் கூடுதலாக 5000 வழங்கப்படும், அதாவது மொத்தமாக 10000 வழங்கப்படும் அப்படிங்கிற முதலமைச்சருடைய அறிவிப்புங்க. அதோடு நிற்காமல் பிள்ளையார் சதுர்த்தி விழாவை வாண்டடாக அந்த விழாவுக்கு வந்து தடை போட கிடையாது பொது இடங்களில். ஏற்கனவே கேரளாவில் பார்த்தோம்னா ஓணம், பக்ரீத் இந்த பண்டிகைகளுக்கெல்லாம் அனுமதி கொடுத்ததன் மூலமாக அங்கே கொரோனா தொற்று பரவல் அதிகரித்ததையும் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படியான ஒரு நிலை வரக்கூடாது அப்படிங்கிறதால தான் இப்போ நாங்கள் பண்ணோம், இந்த மாதிரி தடை போட்டோம் அப்படின்னு தன்னுடைய விளக்கத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். மேலும் பார்த்தோம்னா ஏற்கனவே கோயில் நிலங்கள் தொடர்பாகவும், கோயில் நிலங்களில் வாடகை பாக்கி வச்சிருந்தவங்க, நிலுவைத் தொகை வச்சிருந்தவங்க இவர்களுடைய பட்டியல் எல்லாவற்றையும் அறநிலைத்துறை பகிரங்கமாகவே இணையதளத்திலையும் வெளியிட்டாங்க. இது பரவலாகவே திமுக அரசுக்கு ஒரு பாராட்டையும் கொடுத்ததுங்க. இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் கோயிலுக்கு முடி காணிக்கை செலுத்துவது, அதாவது மொட்டை அடிப்பது, அவர்கள்கிட்ட பணம் வந்து கேட்கக்கூடாது, பணம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னும் திமுக அரசு அறிவித்தாங்க. இவை எல்லாமே இந்து மக்களுடைய நம்பிக்கைக்கு எதிரான ஒரு அரசு கிடையாது திமுக அரசு, அவர்களுடைய நம்பிக்கையோடு இணைந்து பயணிக்கக்கூடிய, மதிப்பளிக்கக்கூடிய ஒரு அரசு தான் திமுக அரசு அப்படின்னு இவை மூலமாக பறைசாற்றிக் கொள்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அதே நேரத்தில் பாஜக கொடுக்குற அழுத்தங்களுக்கு திமுக அரசு அடிபணிகிறதோ அப்படிங்கிற இன்னொரு ஒரு விமர்சனம், அதாவது திமுகவுடைய ஆதரவு பெரியாரிஸ்டுகள்கிட்டருந்து எழுந்தது. இதை தவிர்க்கிற விதமாகவும், நாங்கள் அப்படி இல்லை அப்படிங்கிற பறைசாற்றிக் கொள்ளும் விதமாகவும் செப்டம்பர் 17 தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சமூக நீதி கடைபிடிக்கக்கூடிய நாள் அப்படின்னும் தமிழ்நாடு அரசு திமுக அரசு அறிவித்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ சட்டமன்றத்தில் நெல்லையில் 15 கோடி ரூபாய் செலவில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்படும் அப்படின்னும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தாரு. அதோடு தான் நம்முடைய இந்திய வரலாறே இனி தமிழ் நிலத்திலிருந்து தொடங்கணும், அந்த அளவுக்கு பெருமை மிக்க ஒரு நிலம், பெருமை மிக்க ஒரு நாகரிகம் கொண்ட ஒரு இனம் நம்முடைய தமிழர் இனம் அப்படின்லாம் முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதன் மூலமாக அவர் பதமாகவே தன்னுடைய அரசியல் பரமபத ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்காரு, ஒரு பேலன்ஸ்டு பாலிடிக்ஸை நடத்திட்டு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர். மேலும் பெரியாருடைய பகுத்தறிவையும் நாங்கள் பின்பற்றுகிறோம், திராவிடம் தமிழருடைய நாகரிகத்தையும் அந்த கொள்கை அடையாளத்தோடு தான் நாங்கள் பயணிக்கிறோம், அதே நேரத்தில் இந்து மக்களுடைய அந்த நம்பிக்கைக்கும் நாங்கள் எதிரானவர்கள் இல்லை. இப்படியாகத்தான் இந்த இரண்டு கூறுகளில் தன்னுடைய அரசியலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். இரண்டு கூறுகளில் அரசியலாக வெளிப்பட்டாலும் கூட தமிழ்நாட்டு நலன், தமிழர் நலன் அப்படிங்கிற அந்த அடிப்படையில், அந்த மையப்புள்ளியில் இந்த இரண்டு கூறுகளையும் முதலமைச்சர் இணைக்கிறாரு அப்படின்னு ஆகோ ஓகோ என்று உற்சாகத்தோடு ஒட்டுமொத்தமாக அனைத்தையுமே நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க திமுகவில் இருக்கிற சீனியர் உடன்பிறப்புகளும், அப்புறம் அன்பகத்தில் இருக்கிற இளைஞர் அணி சார்ந்த உடன்பிறப்புகளும். இப்படி இரண்டு முகத்தோட மட்டும் முதலமைச்சர் வெளிப்பட கிடையாதுங்க, மூன்றாவதாகவும் இன்னொரு ஒரு முகத்தையும் வெளிப்படுத்திகிட்டு இருக்காரு. அதுதான் முன்னாள் ஆளுங்கட்சிக்கு எதிரான தன்னுடைய அரசியல் அட்டாக், அதுதாங்க அவருடைய தேர்ட் ஃபேஸ் அப்படின்னு உற்சாகத்தோடு வெளிப்படுத்துகிறாங்க திமுகவுடைய மாணவர் அணி சார்ந்தவர்கள். கொடநாடு இபிஎஸ்க்கு எதிரான எம்கேஎஸ்இன் கேள்வி கணைகள். செப்டம்பர் 9 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொடநாடு விவகாரத்தை ஒட்டியும் காரசாரமான விவாதமும் அரங்கேறினதுங்க. அதில் தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், கொடநாடு இல்லத்தில் கொலை கொள்ளை சம்பவம் நடந்தப்ப ஏன் அங்கே சிசிடிவி செயல்பட கிடையாது, 4 ஆண்டுகளாக முதல்வராக இருந்தபோது கொடநாடு விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது ஏன், மேலும் கொடநாடு விசாரணைக்கு தடை விதிக்க கூறி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் மனு போட்டது யாருங்க அப்படின்னு, இப்படி முன்னாள் முதலமைச்சரான திரு இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக சரமாரியாக கேள்விகளை அடுக்கியிருந்தார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். இவை எல்லாமே இந்த கொடநாடு விவகாரத்தை லேசில் திமுக அரசு விடாது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற ஒன்றாகத்தான் இருக்குது.
நிச்சயமாக இபிஎஸ் அவர்களுக்கு கடுமையாக லாக் போடுவதற்காக தான் ஓப்பனாகவே முதலமைச்சர் அவர்கள் இப்படி கேள்விகளையும் முன் வச்சிருக்காரு அப்படின்னோ இது குறித்து விழாவரியாகவே பகிர்ந்துக்கிறாங்க திமுகவில் இருக்கிற உடன்பிறப்புகள். இப்படியாக இறை நம்பிக்கைக்கு தடை போடாத ஒரு அரசாகவோ, இன்னொரு பக்கம் பெரியார் தமிழர் கொள்கையை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு அரசாகவோ, அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக முன்னாள் ஆளுங்கட்சியை அட்டாக் செய்து அதன் மூலமாக இந்த புதிய அரசை தன்னுடைய தலைமைத்துவத்தை வலுவாக நிறுவிக்கொள்ளக்கூடிய ஒரு அரசாகவோ, ஒரு மூன்று முகத்திலும் இந்த புதிய திமுக அரசை முன்னெடுத்துட்டு போகிறாரு முதலமைச்சர் திமுகவுடைய தலைவரான திரு மு க ஸ்டாலின் அப்படின்னு இவை குறித்து தங்களுடைய பார்வைகளை முன்வைக்கிறாங்க அரசியல் வல்லுநர்கள். இப்படி மு க ஸ்டாலின் அவர்கள் தொடுத்து கொண்டிருக்கிற இந்த அஸ்திரங்களுக்கு எடப்பாடி க பழனிசாமி அவர்களுடைய பதிலடி அஸ்திரங்கள் என்ன, அப்புறம் அண்ணாமலை அவர்களுடைய அடுத்த கட்ட வியூகம் நகர்வுகள் என்ன, இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கு இல்லையா, அத்தனைக்குமான விடையை நம்முடைய அடுத்தடுத்த காணொலிகளில் விரிவாக பார்ப்போம். மற்றபடி தவறாமல் விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செஞ்சுருங்க. அனைவரும் ஒருங்கிணைந்து கொரோனாவை ஒழிப்போம். பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடும் அனைவருக்கும் இனிய இனிய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வல்லம், தஞ்சாவூர். ப்ரோக்ராம்ஸ் இன் ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன்.